தந்தனத்தனத்தானே தன தந்தனத்தனத்தானே தந்தனத்தனத்தானே தனத்தானே. சிவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தெல்லிப்பளை தமிழ்ச் சங்கம் ஆடிப்பிறப்பு பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. இந்த ஆடிப்பிறப்பு என்று சொல்லுகின்ற போது சூரியனுடைய நகர்வு இரண்டு பகுதிகளாக எங்களுடைய வரலாற்று ரீதியாக நாங்கள் கணிக்கின்ற வேளையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே சூரியன் தனது நிலையிலிருந்து தெற்கு நோக்கி நகர்கின்ற காலம் தட்சநாயன காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த தட்சநாயன கால ஆரம்பம்தான் இந்த ஆடி தமிழ் மாதத்திலே வருகின்ற ஆடி மாதம் முதலாம் தேதி. இந்த ஆடி முதலாம் தேதியிலே தமிழ் மக்கள் தங்களுடைய பாரம்பரிய பண்டிகைகள் ஒன்றாக இந்த ஆடிப்பிறப்பு திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆடிப்பிறப்பு என்று சொன்னால் அந்த வெக்கையான காலம் மாறி மாரி காலம் ஆரம்பிக்க போகின்றது என்பதை விளக்குகின்ற காலம். அந்த வெப்பமான காலத்திலே எங்களுடைய வயிறு வாய் முதலான இடங்களிலே சில தொற்றுக்கள் ஏற்பட்டு அந்த வெம்மை நோய்கள் ஏற்படுகின்ற ஒரு வைத்திய ரீதியான உண்மையை நாங்கள் உணர முடிகிறது. எங்களுடைய பண்டைக்கால இந்து மரபு தமிழ் மரபிலே பண்டிகைகள் கொண்டாடப்படுவது கூட ஒரு விதமான மருத்துவ ரீதியான விஞ்ஞான ரீதியான அறிவியல் வளர்ச்சி ரீதியான ஒரு செயல்பாடாகத்தான் நாம் காண முடிகிறது. அந்த வகையிலே இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டத்திலே கூழ் காய்ச்சுவது என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு கொண்டாட்டமாக காணப்படுகிறது. ஏனெனில் இந்த ஆடிக்கூழிலே சேர்க்கப்படுகின்ற பாசிப்பயறு பனங்கட்டி மிளகு போன்ற இந்த பொருட்கள் எல்லாம் பாகம் செய்யப்பட்டு கூழாக காய்ச்சி பருகுகின்ற வேளையிலே எங்களுடைய உடலிலே பொம்மையாலே ஏற்பட்ட நோய்கள் எல்லாம் மாறுகின்றது என்பது எங்களுடைய பாரம்பரியமாக வந்த கொள்கை. அறிவியல் ரீதியான அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்று விஞ்ஞான ரீதியாகவும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த ஆடி மாதம் ஒரு சீரான காலம் இல்லாமல் மழையும் வெயிலும் மாறி மாறி ஏற்படுகின்ற ஒரு காலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெம்மையும் குளிரும் மாறி மாறி வருவதனாலே இந்த ஆடி மாதத்திலே பலருக்கு நோய் ஏற்படுவது அதிகமாக காணப்படுகிறது. அந்த நோயை நீக்குகின்ற ஒரு நிவாரணி தான் இந்த ஆடிக்கூழ். எங்களுடைய நவாலியூர் சோமசுந்தர புலவர் இந்த ஆடிப்பிறப்பை பற்றி பாடுகின்ற வேளையிலே அருமையாக ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கோடி பணங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்று அப்படியே பாடிக்கொண்டு செல்கிறார். இந்த விழாவின் ஆரம்பத்திலே அந்த பாடல்களை எல்லாம் மிகவும் இனிமையாக பாட இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த தமிழ்ச்சங்கம் தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் தமிழ் பாரம்பரியத்துக்குரிய தமிழ் கலைகளை வளர்க்கின்ற ஒரு கழகமாக இன்று அருகி போய்க் கொண்டிருக்கின்ற பாரம்பரிய கலைகளை வளர்க்கின்ற ஒரு களமாக மேலும் தமிழ் இலக்கியங்களை வளர்க்கின்ற ஒரு களமாக இளம் சமுதாயத்தினரை கலை வளர்த்துக்களை கொண்டு வருகின்ற ஒரு நிலையமாக இன்று செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது பாரம்பரிய கலைகள் முதல் கொண்டு புதிய கலைகள் எதிராக அனைத்தையும் தன்னகத்தை அடக்கி வளர்த்து கொண்டு வருகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. இந்த தெல்லிப்பளை துக்கியம்மன் ஆதீனத்தை மையமாக வைத்து அதனுடைய செஞ்சொற் செல்வர் ஆறுதிருமுருகன் ஐயா அவர்களை போஷகராக கொண்டு பெரும் கல்விமான்களை எல்லாம் தன்னகத்தை அடக்கி புலவர்கள் கவிஞர்கள் நாடக கலைஞர்கள் போன்ற எல்லோரையும் தன்னகத்தை அடக்கி இந்த துறை வளர்ந்து வருகின்றது. ஒரு சில வருடங்களில் இந்த தமிழ்ச்சங்கம் ஆரம்பமாகியது. அது உயர் நோக்கத்தோடு உன்னத நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே நிச்சயமாக பாரம்பரிய கலைகள் வளர்க்கப்பட இருக்கின்றன இந்த தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தின் மூலம் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றும் எங்களுடைய தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தெல்லிப்பளையிலே இருக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள செய்வதோடு இலங்கையிலே யாழ் மாவட்டத்திலே இந்த நிகழ்வுகளை சிறப்பிப்பதற்காக கலைவல்ல பாரம்பரிய கலைவல்ல ஆற்றல் மிகுந்த கலைஞர்களை எல்லாம் வரவழைத்து இந்த நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. வருட கொண்டாட்டத்தின் போது இந்த முத்தமிழ் சங்கம் கடந்த காலங்களிலே பெரிய பெரிய அறிஞர்களை எல்லாம் இங்கே வரவழைத்து பேராசிரியர்கள் எல்லாரையும் இங்கே வரவழைத்து இந்த நிகழ்வுகளை நடத்தியது காணக்கூடியதாக இருக்கின்றது. கம்பன் கழகம் ஜெயராஜ் சிவலிங்க ராஜா போன்ற பெரிய பெரிய விற்பனர்கள் கலைஞர்கள் அறிவியலாளர்கள் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பித்தார்கள். அந்த வகையிலே இன்றும்
இந்த ஆடிப்பிறப்பு திருநாள் கொண்டாட்டத்தை பண்டிகையை வெகு விமரிசையாக எங்களுடைய தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே சித்திரை வருடப்பிறப்பு, தைப்பொங்கல், இந்த ஆடிப்பிறப்பு போன்ற நிகழ்வுகள், எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுகள், இவைகள் எல்லாம் அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான, நமக்கெல்லாம் நன்மை வைக்குகின்ற ஒரு நிகழ்வுகள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று இந்த சிவன் ஊடக வலையமைப்பினர் இந்த நிகழ்வுகளுக்கு தமது அனுசரணையை வழங்கி இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க உதவி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் அறிஞர்கள் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வுகளை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை நாம் மகிழ்வோடு, இன்முகத்தோடு, செவி வழி இனிமையும் கண் வழி புலன் அகக் காட்சிகளையும் கருத்திலே கொண்டு அந்த அகமகள்வோடு உள்ளம் மகிழ பூரி பெய்த இனிய இந்த ஆடிப்பிறப்பு கொண்டாட்டத்தை கண்டு களிப்போம் வாரீர் என்று கூறி இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கின்றோம். தந்தன தன தானே கும்மி அடியுங்க கும்மி அடி, இந்த கூடிய கும்மி அடியுங்கடி, நம்மை அளவந்த கண்ணகிய மழையாடிய கும்மி அடியுங்கடி, மற்ற வரிசையை வருங்கடி, வண்ண வாசனை பூவரை தூவுங்கடி, கெட்டு திசை நின்று கொட்டு மிசை கெட்டு கூடிய கும்மி அடியுங்கடி. தன தானே வாழும்பங்கள் நம்மை சுத்தமியை போட்டி கும்மியடி, வல்லவடி வாழ கண்ணகியம் வாழை நாடியும் கும்மியடி. தந்தன தானே தன தானே தந்தன தானே தந்தன தானே தந்தன தானே தன தானே தந்தன தானே 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 தான
அழகா புத்திருக்கு எங்கிய தோட்டம். போற்றி செப்பம் விடை மறவும் பெருமானும் விரல் வேந்தற்கு அருள் கொடுத்தான். திருச்சிட்டம் பலம் நவபார்வதீபதி நவபார்வதீபதியே நான் உயசுவினை போற்றி. திரு சான கிருபானந்தன் அவர்களுடைய தலைமை உரை இப்பொழுது இடம்பெற உள்ளது. செல்லிப்படை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய தலைவரும் மற்றும் எங்களுடைய செஞ்சோர் செல்வர் கலாநிதி ஆறுதலன் ஐயா அவர்களுக்கும் இன்று ஆடி பிறப்பு. இந்த நாள் தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். ஆடி விதை தேடி விதை என்று சொல்வார்கள். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை என்று நவாலியூர் சோமேந்திர பிள்ளை சோமேந்திர பிள்ளை அவர்கள் அருமையாக ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். ஆடிப்பிறப்பு தமிழர்களுடைய திருநாளிலே முக்கியமானது. அதற்கு பல காரணங்களை சொல்வார்கள். அவை பற்றிய விரிவான கருத்துக்களை நல்ல சிறந்த கருத்துக்களை எங்களுடைய பிரதமர் தலைவர்கள் வழங்குவார்கள். என்றாலும் தலைவர் என்ற வகையிலே சுருக்கமாக இந்த விழா ஆடிப்பிறப்பு. ஆடி மாதம் எங்களுக்கு தெரியும் சூரியன் அட்சராயத்தை நோக்கி திரும்புகிற காலம். இந்த கால பருவ மாற்றம், இந்த பருவ மாற்றத்தோடு அடுத்த போகத்துக்கான பயிற்சிக்கான சில தயார்படுத்தல்களை விவசாயிகள் செய்வார்கள். அப்படியான ஒரு திருநாள். இந்த பருவ மாற்றத்தோடு பருவம் மாறுகின்ற பொழுது மனிதர்களிடையே சில நோய்கள் வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றது. அவற்றிற்கு காப்பதற்காக கடவுளை வேண்டும் என்று அது ஒரு இரவு பொழுது என்று சொல்வார்கள். கோவில்களில் தேவர்களை மகிழ்விப்பதற்காக செய்கின்ற கொண்டாட்டங்களிலே ஒரு வகையான ஆரம்ப கொண்டாட்டம் என்று சொல்வார்கள். இவ்வாறு தமிழர்களுடைய வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்ததாகவும் சமயத்தோடு நெருங்கியதாகவும் இந்த விழா அமைகின்றது. இந்த விழாவிலே எங்களுடைய தெளிப்படை தமிழ் சங்கம் சமயப்பணி, சமூகப்பணி, கல்விப்பணி என்பவற்றை செய்கின்ற ஒன்று. அந்த வகையிலே இன்றைய விழாவிலே எங்களுடைய தமிழர்களுடைய பண்பாட்டோடு ஒட்டிய இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த விழாவிலே இது ஒரு மகிழ்ச்சிகரமான கொண்டாட்டத்துக்குரிய விழா, வழிபாட்டுக்குரிய விழா, எங்களுடைய பண்பாட்டை மேடுகின்ற விழா. இதில் எங்களுடைய கலைகளோடு கலாச்சாரத்தோடு சேர்ந்து பண்பாட்டோடு சேர்ந்த அனைத்து அம்சங்களையும் உள்வாங்கி செயற்படுவது எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய வருங்கால சமூகத்திற்கும் மிகவும் பயனுள்ளது. இவ்வாறான விழாக்களை திறம்பட நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தினுடைய விருப்பம். இவ்வாறான விழாக்களை நாங்கள் எங்களுடைய மரபுக்கு ஏற்ற வகையிலே செய்து கொண்டிருந்த பொழுதுதான் எங்களுடைய சமூகத்திலே அவை நின்று நிலைத்து இன்னும் பெருமைக்குரிய ஒரு சமூகமாக நமது சமூகம் பெறும். அந்த நோக்கத்தோடு சமயப்பணி சமூகப்பணி என்ற வகையிலே இவற்றை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக எங்களுடைய போஷகர்களும் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற பெரியவர்களும் பலர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆலோசனைகள் எங்களுக்கு மிகவும் முக்கியமானவையாக இருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய இந்த விழாவிலே நாங்கள் சில கலை நிகழ்வுகளும் நிகழ்த்த இருக்கின்றோம். பாரம்பரியத்துக்கு ஏற்ற வகையிலான கலை நிகழ்வுகள் விழாவாக அமைகின்றன. அந்த வகையிலே இந்த விழாவிலே எங்களாலே இயன்ற பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தலைமை உரையை நான் நினைவிச்சுக்கொண்டு தலைமை உரையினை வழங்கிச் சென்ற நமது தமிழ் சங்கத்தினுடைய கலை கலாச்சார குழுவினுடைய தலைவர் திரு சிவானந்தராயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். தொடர்ந்து ஆடிப்புறப்பின் மகிமை பற்றி நமது தமிழ் சங்கத்தினுடைய போஷகரும்
திரைப்பலை துர்காதேவி தேவஸ்தானத்தினுடைய கௌரவ தலைவரும் கலாநிதி செயின்ட் ஜோப் செல்வர் துக்கா துரந்தர் ஆறு திருமுருகன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். எல்லாம் வெல்ல துர்க்கியம்பாளுடைய திருவடிகளை பிரார்த்தித்து தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தினுடைய கலை கலாச்சார தலைவர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ்ச்சங்கத்தினுடைய போசகர் பேசுகிறே ஆர்வநாதன் அவர்களே, எங்கள் துக்காதேவி தேவஸ்தான நிர்வாகசபையை சார்ந்த பெரியோர்களே, தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பெரியோர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொடக்கம் ஆடி பிறப்பு நன்னாளை ஒரு பாரம்பரிய மரபை பேணும் வகையில் இந்த இடத்திலே சிறப்பாக கொண்டாடுகின்ற தமிழ்ச்சங்கத்தை முதற்கண் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் நல்ல சிந்தனைகளோடு செயற்திட்டங்களோடு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த வகையில் ஆண்டுதோறும் அவர்களால் நடாத்தப்படுகின்ற இந்த ஆடிப்பிறப்பு வைபவம் இன்றைய தலைமுறை மறந்து போகாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பண்பாட்டை பேணுகிறார். ஆடிக்கூழ் காய்ச்சி மரபு ரீதியாக அதற்குரிய பழைய சிரட்டை போன்ற பாத்திரங்களிலே முன்னோர்கள் எப்படி அதை மகிழ்ச்சியாக ஆடிக்குள் குடித்தார்களோ அதை மீண்டும் ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஆடிப்பிரபு முன்னிட்ட பாடல்களை இசைக்கலைஞர்கள் பாடுவதும் இந்த நிகழ்ச்சியிலே முக்கிய இடம் பெறுவது பாராட்டுக்குரியது. சென்ற ஆண்டு இந்த ஆடிப்பிரபு வைபவத்தை சிவன் தொலைக்காட்சி ஊடாக உலகம் முழுவதும் பல பேர் பார்வையிட்டார். சிவன் தொலைக்காட்சி சுவிட்சர்லாந்து நாட்டிலே சூரிச் மாநிலத்தில் இருக்கிற சிவன் கோயிலிருந்து சர்வதேசம் இங்கும் ஒளிபரப்பாகிறது. கடந்த 10 நாட்கள் அங்கே சொற்பொழிவாக சென்ற போது என்னை கேட்டார்கள், தெல்லிப்பளையிலே இந்த ஆடிப்புறப்பு வைபவம் நன்ற அழகாக செய்திருந்தார்கள், எங்களுடைய தொலைக்காட்சி இதை இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்தார்கள். இன்றும் அந்த வகையிலே இங்கே சிவன் தொலைக்காட்சி இந்த ஆடிப்பிறப்பு வைபவத்தை உலகம் முழுவதும் வாழுகின்ற சைவ தமிழர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எங்கள் பாரம்பரியமான இந்த வழிபாட்டு முறைகள் மிக முக்கிய காரணமாக கருதப்பட்டவை. ஒரு காலத்தில் விவசாயம்தான் எங்களுடைய உயிர் நாடி, பாடுபட்டு உழைப்பவர்க்கே இப்பாரிடம் சொந்தமையா என்று கவிமணி தேசிய விநாயகப் பிள்ளை பாடினார். பாடுபட்டு உழைக்கின்ற மக்கள் தங்களுடைய அந்த உழைப்போடு தாங்கள் உற்சாகமாக வாழ்வதற்காக சமய வாழ்வை தங்களுடைய வாழ்வியலோடு மிக நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்தியிருந்தார். அந்த வகையிலே தை மாதம் தாங்கள் பாடுபட்டு வளர்த்த நெல் அறுவடை செய்து அந்த நெல்லிலே இருந்து சூரிய பகவானுக்கு பொங்கி படைப்பார். அதேபோல தொடர்ந்து மாசி மாதம் சிவராத்திரி என்று எங்களை தினமும் நிம்மதியாக நித்திரை கொள்ள வைக்கின்ற இறைவனுக்கு ஒரு ராத்திரி முற்று முழுதாக நித்திரை விழித்து நன்றி சொல்லுகின்ற ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினார். சித்திரை மாதம் புதிய வருடப்பிறப்பு வருகின்ற போது அந்த புதிய வருடப்பிறப்பு நாளை மூத்தோர்களை வணங்கி ஆசி பெற்று மூத்தோரிடம் கைவிசேஷம் வாங்குவதோடு தங்களை நம்பி வாழுகின்ற ஏனையவர்களுக்கும் கைவிசேஷம் கொடுத்து புதிய சிந்தனைகளோடு அந்த புதிய ஆண்டை எதிர்நோக்குகின்ற ஒரு விழாவாக புத்தாண்டு விழாவை கொண்டாடினார். அந்த புத்தாண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை பாரம்பரிய கலை வடிவங்களை எங்கள் சமுதாயம் வளர்த்தெடுத்தார். ஒரு காலத்திலே போர்த்தங்காய் அடித்தல் மற்றும் தலையணை சண்டை என்று பல நிகழ்ச்சிகளை கிராமங்களிலே புத்தாண்டு தொடர்பாக விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடாத்தி இசை நாடகங்களையும் நடாத்தி புராண இதிக
இதிகாச கதைகளை நாடகங்களாக நடித்து வளர்த்தார்கள். வைகாசி மாதம் பிறந்து விட்டால் அது பொங்கலுக்குரிய மாதமாக, குறிப்பாக கோயில்கள் தோறும் பொங்கி படைத்து தெய்வங்களிடம் மண்டாடி நேர்த்திகள் நிறைவு செய்கின்ற ஒரு காலமாக கருதினார். ஆனி மாதம் உண்மையிலே சிவன் கோவில்கள் முக்கியத்துவம் பெறுகின்ற ஆனி உத்தரம் இந்தியாவிலே சிதம்பரத்திலே எம்பெருமான் தேரேறி வருகின்ற நாளே இந்த ஈழத் திருநாட்டிலும் எல்லா சிவன் கோயிலிலும் ஆனி உத்தரம் முக்கியத்துவம் பெற்று அந்த ஆனி மாதத்தை வழிபாட்டிலே சிவனுக்குரிய வழிபாடாக செய்தார். இந்த ஆடி மாதம் திருமண வீடோ வேறு சுபகாரியங்களோ ஒதுக்கி ஆடி பிறப்பை வரவேற்று பாடுபட்டு உழைக்கப் போகின்ற மக்கள் தங்களுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கின்ற நிலத்தை பண்படுத்த தொடங்க போகிறோம். அப்படி பண்படுத்த தொடங்குகிற போது மூலிகைகள் நிறைந்த இந்த கூளை குடித்து ஆடி பாடி மகிழ்ந்து ஆரோக்கியமாக நாளைக்கு இந்த மண்ணை பிளந்து இந்த மண்ணிலே செழிப்பை உண்டாக்குவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைப்போம் என்பதை ஒரு வழிபாடாக செய்து வைத்தார்கள். அது மட்டுமன்றி ஆடிப்புறப்பிலே இறந்த பிதர்களுக்காகவும் படையல் செய்து படைக்கின்ற பழக்கம் இந்த ஆடிப்புறப்பு நாளில் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், எங்களை வாழ வைத்தவர்கள் வானுலகிலே இருப்பவர்கள், அவர்களையும் இந்த பண்பாட்டை பாரம்பரியத்தை உருவாக்கி அவர்களுக்கு ஒரு படையல் செய்து இந்த ஆடி பிறப்பு அன்று ஒரு பகுதி உணவை பிதர்களுக்கு படைக்கின்ற ஒரு பாரம்பரியமும் எங்களிடத்திலே நன்றிக்குரிய பாரம்பரியமாக இருக்கின்றது. எனவே ஆடி பிறப்பு என்பது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மகிழ்கின்ற ஒரு விழா என்ற காரணத்தினால் நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்கள் ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் கொண்டாடுவோம் என்று பாடினார். அந்த பாடல் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு எங்கள் பண்பாட்டினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு தெய்வீக நிகழ்ச்சியாக கருதப்படும். எனவே இந்த ஆடி பிறப்பு சமய வாழ்விலும் தமிழர்களுடைய பண்பாட்டு வாழ்விலும் முக்கியத்துவம் பெறுகின்ற இந்த வைபவத்தை தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் தேர்ந்தெடுத்து நல்ல முறையிலே இந்த இடத்திலே விசேட பந்தல் அமைத்து மாவிலை தோரணங்கள் கட்டி பழைய மரபிலே இந்த ஆடி கூளை முறைப்படி ஆக்கி பாகம் செய்து அதற்குரிய பழைய பண்பாட்டு பாத்திரங்களிலே மண் சட்டியிலே அவற்றை படைத்து மக்களுக்கு வழங்குகின்ற ஒரு புண்ணிய கைங்கரியம் தொடர்ந்து கொண்டிருப்பது நாங்கள் செய்த பாக்கியம். இந்த பணியிலே ஈடுபடுகின்ற தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அத்தனை பேரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழ்ச்சங்கம் விரைவிலே தங்களுக்கு என்ன ஒரு நிரந்தரமான இடத்தை தென்னிப்பளையிலே உருவாக்கி தங்களுடைய கைங்கரியங்களை தொடர வேண்டும், இன்னும் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அன்போடு கொண்டிருக்கிறேன். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை நாளிலே தென்னிப்பளை தமிழ்ச்சங்கத்திலே முக்கிய பங்கு வகிக்கின்ற இந்த கலை கலாச்சார உத்தியோகத்தர்கள் கீரிமலையில் இருக்கின்ற சிவபூமி மடத்திலே இரவு நிகழ்ச்சிகளை நடாத்தி வருவது உண்மையிலே பாராட்டுக்குரியது. இன்னும் பல நல்ல கைங்கரியங்களை தென்னிப்பளை தமிழ்ச்சங்கம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமான உதவிகளை எங்கள் தேவஸ்தானமும் நாங்கள் எங்களை சார்ந்தவர்களும் உதவ காத்திருக்கிறோம் என்று கூறி இந்த ஆடி பிறப்பு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. எங்களுக்கும் பெரிய சந்தோஷம். இன்றைக்கு துர்க்கியம்பாளுடைய தெற்கு வாயில் ராஜகோபுரத்துக்கான புதிய கலசங்கள் இங்கே கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தை மாதம் நடைபெற இருக்கின்ற மகா கும்பாபிஷேகத்துக்கு 6 மாதங்களுக்கு கலசங்களை பக்தர்கள் கும்பிடுவதற்கு வசதியாக ஆலயத்தினுடைய உள் வீதியிலே இப்பொழுது 9 கலசமும் இன்றைக்கு வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நல்ல நாளில் துர்க்கியம்பாளுடைய தெற்கு வாசல் கோபுரத்துக்கான கலசங்கள் 9 அங்கே ஆலயத்தினுடைய உள் வீதியிலே தெற்கு வாசலில் மக்கள் வழிபாடு செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அவை கொண்டு வந்து இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
எனவே இது ஒரு நல்ல நாள், மிக முக்கியமான ஒரு வழிபாட்டுக்குரிய நாள். எனவே அம்பாளுடைய திருவருள் அதனரை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். தமிழ் சங்கத்தின் 2016 ஆண்டுக்கான ஆடிப்பிறப்பு நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்ற நவாலியூர் சோமசுந்தர புலவர் பாடிய பாடலை இப்பொழுது இங்கே இசைப்பதற்காக தெளிப்பலை துர்காபுரம் மகளிர் இல்லத்தினுடைய சிரேஷ்ட மாணவியும் யாழ் இந்த கல்லூரியினுடைய சங்கீத ஆசிரியையும் ஆகிய திருமதி மதுராம்பிகை சுபதாஸ் அவர்கள் இசைக்கவிருக்கின்றார்கள். பக்கவாத்திய கலை நிகழ்வுகளும் இடம்பெற இருக்கின்றன.
மலை நாட்டிலே வெற்றிலை கொண்டு செய்ய போகின்ற பெண்கள் தம்மளியை பாடுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் வருகிறது. கூட மேல கூட வைக்கு குப்பத்துக்கு போன பண்ணே, கூட மேல கூட வைக்கு குப்பத்துக்கு போன பண்ணே, குப்பத்தில பெய்த மழையும் கண்ணீரத்தினமே, குப்பத்தில பெய்த மழையும் கண்ணீரத்தினமே, கூடையோ கண்ணீரத்தினமே, கருவுற்றதில் இருந்து அந்த குழந்தை பிறக்கின்றது, வளர்கின்றது, தொழில் செய்கின்றது, திருமணமாகின்றது, துதுவாகின்றது, திருமணமாகின்றது, திருமணமாகிய பின்பு பிள்ளை போர், இப்படியே ஒரு சுற்றுவட்ட பாதையாக இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஒவ்வொரு நிகழ்விலும் இந்த கிராமிய பாடல் முன்னுரிமை பெறுகிறது. தொழில் ரீதியான கிராமிய பாடல்களும் இருக்கின்றன, வாழ்வியல் ரீதியான கிராமிய பாடல்களும் இருக்கின்றன. அந்த வகையிலே ஒரு குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறக்கின்ற வேளையிலே
மருத்துவ பாடுகிறாள். அது ஆனா பெண்ணா என்று மருத்துவத்தினுடைய பாடலில் இருந்து கண்டுகொள்ளலாம். அது மட்டுமல்ல, அவர் பிறத்து உரத்து பாடுகின்ற வேளையிலே அயலூர் உள்ளவர்களுக்கு சூழ உள்ளவர்களுக்கு குழந்தை பிறந்து விட்டது, இன்ன குழந்தைதான் பிறந்திருக்கிறது என்று விளக்கம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்ல, மருத்துவிக்கு வாழ்த்தி பாடுகிறாள், பலரையும் வாழ்த்தி பாடுகிறாள், அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தையும் வாழ்த்தி பாடுகிறாள். அந்த இடத்திலே இறைவனையும் வாழ்த்த மறக்கவில்லை அந்த மருத்துவிக்கு. இதோ அந்த பாடலை இங்கே நாட்டார் பாடலாக திருவாளர் கிருவானந்தன் அவர்கள் பாட இருக்கிறார். முருகன் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு நேர்த்தி கடன் பெற்றவர்கள் காவடி ஆட போகிறார்கள். அந்த காவடி பாடல் கிராமிய பாடலாக இங்கே காவடி சிந்தாக ஒலிக்க இருக்கிறது. பார்ப்போம். தேனு கமலும் திரு கண்ணுக்கும் வந்தாடும் காவடியோ வணங்கும் வந்தாடும் காவடியோ வணங்கும் வரக்கண்டையை கூட குழந்தை குறக்கு
தொழுவையும் சந்தனையும் தலை வந்த நிகழ்கின்றோம் நாடி தொழுவோம் இத்தனை முத்தனை
கொண்டாடி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களிலும் தெல்லிப்பட தமிழ்ச்சங்கம் இந்த ஆடிப்பிறப்பு பண்டிகையை மிகச் சிறப்பாக கொண்டாடி வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த பண்டிகைகள் எல்லாவற்றிலும் இந்த தமிழ்ச்சங்கம் தெல்லிப்பட தமிழ்ச்சங்கம் தனது கொண்டாட்டங்களை மேற்கொண்டு வருவது காணக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரம்பரிய கலைகளை எல்லாம் இந்த தெல்லிப்பட தமிழ்ச்சங்கம் வளர்த்துக் கொண்டு வருகிறது, எங்கும் நிகழ்த்தி கொண்டு வருகிறது. இங்கே தெல்லிப்பட தமிழ்ச்சங்கத்திலே பல நாட்டார் வழக்கில் கலகத்தை சேர்ந்தவர்களும் நாடக கலைஞர்களும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிராமிய பாடல்கள் மிகச் சிறப்பாக இங்கே மக்கள் மனம் கவரும் வகையிலே எழுச்சி வருந்த நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடலை மத்திய கல்லூரியின் பின்னணி அதிபர் நாடக கலைஞர் சிறந்த இசை இத்தகர் விமலநாதன் அவர்கள் அம்மன் குளிர்த்தி பாடலை இன்றைய இந்த கிராமிய பாடல் நிகழ்ச்சியிலே தெல்லிப்பட தமிழ்ச்சங்கத்தின் ஆடிப்பிறப்பு பண்டிகையின் போது பாடுகின்ற அவரை இப்போது அம்மன் குளிர்த்தி பாடலை பாட அன்போடு அழைக்கின்றோம்.
அவரும் அழகாக பாடி எங்களை மகிழ்க்க இருக்கின்ற பார்ப்போம்.
மகிழ்ச்சி மன்னம் உணர்வுகளிலே ஆடிக்கொண்டு இருக்கின்ற வேளையிலே, மக்களுடைய மனங்கள் எல்லாம் இனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே, வருக 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 தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தின் ஆடிக்கூழ் வருக 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 என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். எல்லோரும் வருக 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 ஆடிக்கூழ் வருகி செல்ல வருக, வாருங்கள் வாருங்கள் வருக வாருங்கள், ஆடிக்கூழ் வருக வாருங்கள், தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கத்தின் இனிய கூழ் வருக வாருங்கள் என்று எல்லோரையும் இறுதியால் செல்கின்ற அனைத்து பெருந்தகைகளையும் அன்புள்ளங்களையும் உறவுகளையும் இங்கே அன்போடு அழைக்கின்றோம். இந்த வேளையிலே தொடர்ந்தும் தெல்லிப்பளை தமிழ்ச்சங்கம் காலந்தோறும் எழுச்சி பொருந்த பண்டிகைகளை கொண்டாடி வருகின்றது. பெரிய பெரிய கலைஞர்களை எல்லாம் அழைக்கின்றது, பேராசிரியர்கள் அறிஞர்கள் எல்லோரும் அழைத்து இந்த நிகழ்வுகளே சுரக்க அவர்களுடைய உதவிகளையும் பெற்று கலைஞர்கள் வாழ்விக்கப்படுகின்றார்கள், வளர்க்கப்படுகின்றார்கள். இளஞ்சங்கத்தினர் கலைத்துறையிலே ஈடுபடுத்துவதற்கு ஆன முயற்சிகளை எல்லாம் இந்த தமிழ்ச்சங்கம் உருவாக்கி வளர்த்து வருகின்றது. இங்கே அருங்கலைஞர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள், அண்ணாவிமார்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்த நிகழ்வு இன்னும் எங்கள் செவிகளை இனிக்க செய்து செவிகளையே நுழைந்து எங்கள் மனங்களையும் மகிழ்விக்க செய்கின்ற அருமையான நிகழ்வுகளாக, கண்ணை கவர்ந்திருக்கின்ற கருத்து ஒருமிக்க செய்கின்ற நிகழ்வுகளாக நடைபெற இருக்கின்றன. கலாபூஷணம் நேர்வேலியூர் சிதம்பரநாதன் அண்ணாவியார் அவர்களை இராமிய பாடல்கள் வரிசையில் ஒரு அழகான அருமையான ஒரு பாடலை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம். அருமையான ஒரு அன்னையினுடைய அம்பிகையினுடைய பாடல் ஒன்றை, தாயினுடைய பாடல் ஒன்றை எங்கள் அண்ணாவியார் அவர்கள் இப்பொழுது வழங்குகின்றார்கள். அவர்களை அந்த இனிய அம்மன் பாடலை பாட அன்போடு அழைக்கின்றோம்.
பாடல் நிகழ்விலே வசந்தன் வெட்டிலே ஒரு பாடலை பாடி இளவட்டங்களை அழகு ரசனை ஊட்டுகின்ற ஒரு பாடலாக அவர்கள் பாடி மகளிக்க இருக்கின்றார்கள். வருக வருக தெருவிலே செல்வோர்கள் எல்லோரும் வருக, வெள்ளிப்பளை தமிழ்ச்சங்கத்தின் ஆடிக்கூள் வருக 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 ஆடிக்கூள் வருக வருக என்று எல்லோரையும் வெள்ளிப்பளை தமிழ்ச்சங்கம் அழைக்கின்ற இந்த உரையில் வசந்தன் பாடல் இளவட்டங்கள் எல்லோருடைய மனங்களையும் இழுத்து மகிழ்கின்ற ஒரு பாடலாக எங்களுடைய விஜயவாசன் அவர்கள் செவிமணி இசையினாலே உள் நுழைந்து எங்கள் மனங்களை எல்லாம் குதூகலம் அடையச் செய்து புலகாங்கிதம் ஐயச் செய்கின்ற அளவுக்கு அருமையாக பாடல் இசைக்க வருகின்ற அவர்களை வருக இசை தருக எங்களை எல்லாம் மகிழ்விக்க என்று இங்கே அழைக்கின்றோம். இது மஞ்சள் பாட்டு காதல் பாட்டு அன்புவையை படுத்துகின்ற ஒரு பாடல் என்று அவர் சொல்லுகின்றார். பார்ப்போம், ரசிப்போம். பின்னணி கலைஞர்கள் தயாராக இருக்கின்றார்கள். எல்லோரும் எங்களுடைய பாரம்பரிய இசை நிகழ்வுகள் கலை நிகழ்வுகளிலே வல்லவர்கள், நாடக முன்னணிகள் பல ஏறியவர்கள். அது மட்டுமல்ல, இல்லிசை கலைஞர்களும் கூட, அப்படிப்பட்ட கலைஞர்கள் எல்லோரும் இங்கே சங்கமித்திருக்கின்ற இந்த வேளையில எங்களுடைய நாட்டுக்கூத்து கலைஞர்கள் எல்லோரும் பின்னணி வாத்தியங்கள் இசைத்தும் பாடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில இவரும் ஒரு இல்லிசை கலைஞர் விஜயவாசர், நாட்டுக்கூத்து கலைஞர். அது மட்டுமல்ல, பாட்டிய கருவிகளை இயக்குகின்ற ஹார்மோனியம் இசைக்கக்கூடியவர், மிருதங்கம் தவையலா வாசிக்கக்கூடியவர், அதாவது பல்துறை கலைஞர் என்று சொல்லலாம். அநேகமாக இங்கே இருக்கின்ற அநேகமாக எல்லோர் அதோ அன்பொரு அன்பர் உடுக்கையை அருமையாக முடித்து எங்களை எல்லாம் துள்ளி குறிக்க பண்ணிக்கொண்டிருக்கின்றார். அதே போல அடுத்த ஒரு நாடக கலைஞர் ஹார்மோனியம் முழுத்து ஆகியவற்றை புல்லாங்குள் ஆகியவற்றை வாசித்து எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கல்லையை ஆட்டிக் கொண்டிருக்கிறார். மகாயணா கல்லூரியில் இருந்த நாடக ஆசிரியர் இங்கே வாருங்கள். அவர் நாடக ஆசிரியர் மட்டுமல்ல, தவையலா மிருதங்கம் போன்ற வாக்கிய கருவிகளையும் இன்னும் பல ஆற்றல்களையும் உள்ளவர்கள், ஆற்றல்களும் உள்ளவர்கள். அந்த வகையிலே இங்கே எங்களுடைய அண்ணாவிமார்கள் எல்லோரும் இங்கே வருகை தந்து பல்துறை கலைஞர்களான அந்த அண்ணாவிமார்கள் இந்த கலைஞர்கள் இங்கே வந்து நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளிப்பளை தமிழ்ச்சங்கம் அத்தகைய சிறப்பு கூறியது, கலைஞர்களை தேன்கூட்டிலே தேனிக்க முற்பது போல வெள்ளிப்பளை தமிழ்ச்சங்கத்திலே கலைஞர்கள் ஒட்டிக் கொண்டிருப்பார்கள். இந்த வகையில் இதோ விஜயவாசர் இளைஞர்கள் மனம் கவர அருமையான ஒரு காதல் பாடலை பாட வருகிறார்.
இன்று ஆடி பிறப்பு பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றது. தெளிவிலே செல்லுகின்ற அனைவரும் வருக வருக ஆடிக்கூள் வருக வருக. வெள்ளிப்பளை தமிழ் சங்கத்தினுடைய ஆடிக்கூளை பருகி மகள வருக என்று எல்லோரையும் வரவேற்கின்றோம். வெள்ளிப்பளை தமிழ் சங்கம் மிக விமரிசையாக ஆடிப்பிறப்பு கொண்டாடத்தை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறது. வெள்ளிப்பளை தமிழ் சங்கத்தை சேர்ந்த சில அன்பர்கள் கிராமிய பாடல் பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டுக்கொண்டது கிணங்க சிறிது சிறிதாக ஆரம்பமான இந்த கிராமிய பாடல் நிகழ்வு சிறந்த கலை வல்ல நாட்டார் இலக்கிய கலை கழக நாட்டு கூட்டு வல்லுநர்கள் அண்ணாவிமார்கள் என்றெல்லாம் பல்துறை விற்பன்னர்கள் ஒதுங்கே அமைந்த ஒவ்வொருவரும் பல்துறை விற்பன்னர்கள் ஒதுங்கே அமைந்த நாட்டார் பாடல்கள் இங்கே செவிவழி எங்களுடைய மனதை செவிவழி நுழைந்து எங்கள் மனதை மகிழ்வித்து கழிக்க செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்த பாடலை மகாயனா கல்லூரியினுடைய நாடக ஆசிரியர் அயூரன் இங்கே தபேலா வாசித்துக் கொண்டிருக்கின்ற அவரும் எங்களுடைய விகலநாதன் மத்திய கல்லூரி பிரதி அதிபர் அவர்களும் இணைந்து ஒரு பாடலை பாட வருகிறார்கள். வாருங்கள் வந்து அருமையான அந்த பாடலை பாடி எங்களை மகிழ்வீர்கள் என்று அன்போடு அழைக்கின்றோம். சத்தியவான் சாவித்ரி என்று ஒரு நாடகம் இருக்கிறது. உண்மையிலே
மனங்களையும் தொட்டு இழுக்கின்ற ஒரு ஜனரஞ்சனமான ஒரு இசை நாடகம் அது. அங்கே எல்லா விதமான உணர்வுகளும் கொட்டி கிடக்கின்றன. அள்ளிக்கொண்டு செல்லலாம் நுகர்வோ கலைஞர்கள். அந்த வகையில சத்தியவான் சாவித்திரியும் வரத்திலே பூங்கா வரத்திலே சத்தியவான் ஒருபுறம் இயற்கை காட்சியை கண்டு கழித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த காட்டின் இன்னொரு முனையிலே சாவித்திரி இயற்கை காட்சியை பார்த்து மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே கொடூரமான சிங்கம் ஒன்று அங்கே வருகிறது. சாவித்திரி மேலே வாய்கின்ற வேளையிலே சத்தியவான் தன் வெறும் கைகளால் அந்த சிங்கத்தை குதித்து துவைத்து மாய செய்துவிட்டு அந்த களையோடு போய் சோர்ந்து படுத்திருக்கிறான். இந்த வேளையில அருமையான தமிழ் பண்பாட்டிலே பிறந்த ஒரு நங்கை சாவித்திரி தன்னுடைய உயிரை காட்டு அந்த உத்தமனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு அங்கே நாளி போலி பதுங்கி எப்படி இவருக்கு நன்றி சொல்ல போகிறேன் என்ற அந்த உணர்வுகளோடு தமிழ் பண்பாட்டிற்கே உரிய அந்த வெட்கத்தோடு அங்கே வருகிறார். பாருங்கள் அந்த பாடலை அந்த உணர்வை எங்களுடைய அதிபர் அருமநாதன் அவர்கள் அருமையாக இங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். அச்சம் மறந்து நான் சூழ்கின்ற வேளையிலே என்னருகே வந்து நின்று பெண்களுக்கு உரித்தாகிய அச்சம் மனம் நாணம் வைத்து இருந்த நாணத்தை விடுத்து இந்த புத்தகங்களெல்லாம் என் மீது போட்டு ஏனோ என்னை எழுப்பலான Yeah.
மகள் கற்பகனாயகி
இந்த கலைஞர்கள் நிகழ்வுகளை அள்ளி வணங்க மாட்டார்களா? நாங்கள் அவற்றை நுகர்ந்து இன்பத்தில் திளைக்க மாட்டோமா? செவி இனிக்க, கண்கள் களிக்க, மனம் பூரிப்படைய, ரொம்ப இருக்கின்ற நோய்கள் எல்லாவற்றையும் மறந்து இந்த இன்பத்தினாலே ஒரு அமுதமாக அந்த இசைகள் நம்மை வசப்படுத்தி நம்மை மகிழ்வான வாழ்க்கைக்கு இட்டு செல்லாதா என்றெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே கிராமிய இசைதான், கிராமிய கலைதான் உள்ளத்தை தொடுகின்ற கலை, எங்கள் வாழ்வியல் கலை. அதனாலே தான் கவிஞர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், இசையால் வசமாக இதயம் மீது இறைவனே அதன் வடிவம் எனும் போது தமிழ், இசையால் வசமாக இதயம் மீது என்று அருமையாக பாடுகிறார்கள். இசையிலே இறைவன் வாழுகிறான், கலையிலே இறைவன் வாழுகிறான். முத்தமிழ் சங்கம் அத்தகைய கலைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த முத்தமிழ் சங்கத்தினுடைய பாரம்பரிய இசை நிகழ்வுகளை, கலை நிகழ்வுகளை கேட்டீர்கள். திருப்புகளை பாடி அவர்கள் அந்த நிகழ்வை நிறைவு செய்ய இருக்கிறார்கள். இந்த தெலுப்பலை முத்தமிழ் சங்கம் காலந்தோறும் ஒவ்வொரு பண்டிகைகளையும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றது. அந்த விழாவிலே பல்துறை கலைஞர்களும் கல்வி பெருந்தகைகள் எல்லோரும், பெரிய பெரிய கலைஞர்கள், கல்வி பெருந்தகைகள் எல்லோரும் வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்வுகள் சிறப்புற நடைபெறுகின்றன. மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் முருகனுக்கும் தெல்லிப்பளை துக்கியம்மன் ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அண்மை காலங்களிலே இடம்பெற்ற இடையூறுகள் காரணமாக அந்த கன்னிமாலை ஒட்டிக்கு முருகப்பெருமான் வரவும் முடியாமல் போய் சில அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தன. தொடர்ந்தும் முருகன் பெருமான் இங்காலே உள்ள இந்த வலிவடக்கு பிரதேசம் கலையிலும் வல்லவர்கள், பண்பிலும் வல்லவர்கள், நல்லவர்கள், கல்வியிலும் சிறந்தவர்கள், கல்வி பெருந்தகைகளால், அறிஞர்களால் தெல்லிப்பளை தமிழ்ச் சங்கம் நல்ல வழியிலே கல்விகளை வண்பாடுகளை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு வளர்க்கப்பட்டிருக்கின்றது. ஆறுதிருமுருகன் ஐயா அவர்களும் இன்னும் பல பெருந்தகைகளும் இங்கே இந்த நிகழ்வுகளிலே இந்த தமிழ்ச் சங்கத்தை முன்னின்று வளர்த்து கட்டி வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இன்றும் இந்த ஆடிக்குள் நிறைய கிடாரங்களிலே காட்சி இங்கே தெருவால் செல்கின்ற எல்லோரும் மனங்குளிரும்படியாக அவர்களை பருகச் செய்து அந்த ஆடிக்குள் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்று பாரம்பரிய இசை நிகழ்வுகளோடு நடைபெற்று இப்பொழுது இறுதியாக திருப்புகளோடு நிறைவுற இருக்கின்றது. அந்த ஆரம்ப நிகழ்வுகளே கூழ்காட்சி முடிந்ததும் ஆடிக்கூழ் பாட்டு அருமையாக பாடினார்கள் எங்களுடைய நவாலியோர் சோமகேந்திர புலவர். பாப்பா பாடலை எல்லாம் வல்லவர், தங்க தாத்தா என்று அன்பாக அழைக்கப்படுவோம். அவருடைய பாடல்களினுடைய ஒவ்வொரு வரிகளும் நன்னி சொட்டும் இலக்கிய நயம் பொருந்திய வரிகளாக இருக்கும். எடுத்து பார்த்தால் தெரியும், குழந்தைகளுடைய பாடல்களும் அங்கே அச்சொட்டாக அருமையாக இனிக்கின்ற பாடலாக அமையும். தேசிய விநாயகம் பிள்ளையுடைய பாடலும் நவாலியூர் சோமசுந்தரப்பருடைய பாடலும் பாடுகின்றவர்களுடைய நா இனிக்கும், கேட்கின்றவர்களுடைய செவி இனிக்கும் என்று இந்த ஆடிக்குள் பாட்டிலே நாம் எல்லோரும் மகிழ்ந்தோம். கிராமிய பாடலே எங்களுடைய நாட்டுக்கூத்து கலைஞர்கள் அண்ணாவிமார் எல்லோரும் வருகை தந்து எம்மையெல்லாம் மகிழ்த்தார்கள். இப்போது தெல்லிப்பளை தமிழ்ச் சங்கத்தினுடைய இன்றைய இந்த அருமையான நிகழ்வுகள் இந்த கலைஞர்களுடைய திருப்புகழ் பாடலோடு நிறைவு பெறுகிறது. திருப்புகழ் பாடலை பாட அவர்களை அழைக்கின்றோம்.
தனிப்பட்ட முறையிலே சென்று செல்வர் ஆர்ந்தன்முருகன் ஐயா அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களை பிரதம விருந்தராக அழைத்து கௌரவித்த நிகழ்வுகளோடு ஆரம்பமாகி விருந்தகர்களோடு உடைய சொற்பொழிவுகளோடு தொடர்ந்து சென்று ஆடி பிறப்பு பண்டிகையில் ஆடி கூழ் பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு பண்டிகைகள் எல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று இப்போது திருப்புகளோடு இன்றைய நிகழ்வுகள் மங்களகரமாக மிகச் சிறப்பாக நடந்து நிறைவு பெறுகின்றது. அனைவருக்கும் சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கிய இந்த நிகழ்வு சிறக்க உதவிய இந்த ஆடிக்கூழ் மண்டபத்தை கட்டிய நிகழ்வுகளை ஒழுங்கமைத்த அனைவருக்கும் ஒலி வாங்கி ஒலி அமைப்பாளர்கள் அனைவருக்கும் சிவன் ஊடக ஒளி அமைப்பினருக்கு இன்றைய நிகழ்வுகளை சிறப்பித்த நாட்டுக்குத்து கலைஞர்களுக்கு ஒவ்வொரு வகையிலும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உள்ளங்களுக்கு இந்த இடத்தை சரியான வகையிலே ஒழுங்கமைத்து தந்த ஆறுமுகநாதன் ஐயா அவர்களுக்கு மற்றும் பெருந்தகைகள் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்வு சிறப்பு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளை இந்த புத்தமிழ்ச்சங்கம் ஆடிப்புறப்பு கொண்டாட்ட குழுவினர் தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். நன்றி, வணக்கம்.